ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா உடனே மறக்க மாட்டேன், அதுவும் நமக்கு ஒரு நாள் தெய்வத்தை காப்பாற்ற அதையும் மறக்க மாட்டேன். இது நம்ம இது வந்து கணக்கெல்லாம் இல்லை, அவ்வளவு எடுத்து சாப்பிட்றது தான். ஆமாம், வீடு மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தரமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இது வந்து ஒரு லெஜெண்டரி ஷாப், ஒரு 21 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வயதான தம்பதி தான் நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சொன்னதே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பரவாயில்ல, இருங்க சார், பரவாயில்ல. ஏன்னா வந்து இது ஒரு தரமான ஸ்பாட்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு வடை கொடுக்குறாங்க. அதுக்கு குடுக்கிற சட்னி தாங்க சான்ஸே இல்ல, கெட்டியா கொடுக்குறாங்க. தேங்காய் சட்னி ஆகட்டும், கார சட்னி ஆகட்டும், ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி மீன் குழம்பு இருக்கு, மீன் குழம்பு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடையோட பேர் வந்து லக்ஷ்மி அம்மா கடை. அந்த அம்மா பேர் வந்து லக்ஷ்மி. அவங்க எப்படி வந்து இவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்கறாங்க, ஒரு வாரமா 1 ரூபாய் ஏத்திருக்கேன், 6 ரூபான், ஆனா பழைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இது 1 ரூபாய் என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்டயே நம்ம கேட்டுக்கலாம், 5 ரூபாவா 6 ரூபா. லொகேஷன் நான் சொல்லிடுறேன், கரெக்டா செக்கோ மெயின் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு இந்த கடை. தீயணைப்பு துறைக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். சிக்கோ ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். இதை விட வேற லேண்ட்மார்க் வேணாம், வில்லிவாக்கம். சிக்கோன்னே எங்க நீங்க கேட்கலாம், வில்லிவாக்கம்ல லொகேட் ஆயிருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம், 5 ரூபாய் இட்லி போடலாமா, 6 ரூபாய் இட்லி போடுறான்னு. ஒன்று ஓனர் கிட்டயும் பேசலாம், மக்கள் கிட்டயும் எப்பவும் போல ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னா? ஆ, டேஸ்ட்லாம் நல்லதா இருக்கு. ஒரு 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 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்குது. இப்போ இட்லி 5 ரூபாய், வடை 5 ரூபா. இப்போ இருக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸ்க்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குது. வேலைக்கு போறவங்க, கூலி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்குது. நானே ஒரு தடவை போ சொல்ல பார்த்துட்டு கூட்டம் அதிகமா இருக்கு, சரி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். இதெல்லாம் கொடுக்கறது கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கறதுனால வர்றாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. சட்னி வந்து நல்லா, தேங்காய் சட்னி நல்லா திக்காக தான் இருக்கு. அது தனியாக கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. அது இல்லாமல் மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க காலையிலேயே. வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. மீன் குழம்பு வந்து தனியாக வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்துக்கலாம். டேஸ்ட்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இட்லி 5 ரூபா தான், வடை 5 ரூபா தான், பொங்கல் அது எல்லா ஐட்டமே நல்லா இருக்கும். சிக்கன், கருவாட்டு குழம்பு, கடி சட்னி, சாம்பார், கார சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். எவ்வளவு வருஷமா சாப்பிட்டுருக்கீங்க நீங்க? நான் ஒரு 20 வருஷம். 20 வருஷமா இங்க தான் சாப்பிடுவீங்க? காலையில டிஃபன்னாலே இங்க வந்துருவீங்க? எங்கேயும் சாப்பிட மாட்டேன், எந்த ஏரியா போனா கூட வெளியில சாப்பிடுறது. இங்க இருந்தா இங்க என்ன பயதா பேசாம சோடா பயதா சாப்பிட்டு போயிருக்கு. கோயில குத்தனாவிலதான் சேருங்க, மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா சேருங்க. மார்க்கெட்ல சாப்பாடு இங்க வந்து இங்க ஸ்டேட்ல வாங்கி சாப்பிடும். அழகா வரும், 4 இட்லியை சாப்பிடுவோம், 2-3 இட்லி எடுத்துக்கோ, 2 வடையை எடுத்துக்கோ, சட்னி சாம்பார் நானே ஊற்றி நானே சாப்பிட்டு இந்தமா காசு போகலாம். வயிற்றுக்கு திருத்தே சாப்பிட்டு நல்லா இருக்கு. வயிற்றுக்கு திருப்தியா இருக்காங்க. அம்மா உடனே மறக்க மாட்டேன், அதுவும் நமக்கு ஒரு நாள் தெய்வத்தை காப்பாற்றி அதையும் மறக்க மாட்டேன். அதுவும் தெய்வம் தான் நமக்கு. அம்மாவும் தெய்வம் தான், அம்மா உடனே தெய்வம் தான், அதுவும் தெய்வம் தான். இது நமக்கு நான் இட்லி 3 ரூபாலேருந்து சாப்பிட்டுருக்கிறேன். அப்போல்லாம் பிளாஸ்டிக் கவர், இப்போ வாழை இல்லை தராங்க. அப்போல்லாம் வந்து 3 ரூபாலேருந்து சாப்பிட்டுருக்கேன். இப்போ 6 ரூபா இட்லி, சட்னி சாம்பார், அதை தவிர எதுவும் சாப்பிட மாட்டேன். வடை டெய்லி சூடாக இருக்கும், எப்போ வந்தாலும் சூடாக இருக்கும். வடை நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பக்காம்பு ரொம்ப நாளாக பழக்கம். 3 வயசுலேருந்து சாப்பிட்டுருக்குறேன். வீட்டில் இல்லைன்னா இங்கே வருவேன், வீட்டில் இருந்தால் வீட்டில் சாப்பிடுவேன், இல்லைன்னா இங்கே சாப்பிடுவேன் ரெகுலராக. நல்லா இருக்குமா, இட்லி நல்லா இருக்குது, சாம்பார் சட்னி எல்லாமே நல்லா இருக்கு. 5 ரூபா கொடுக்குறாரு, ஏன்னா இங்கே 4 பேர் எல்லாம் ஏழை வராங்க, அதனால வந்து சராசரிக்கு 5 ரூபாய்க்கு போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே சாப்பிடுவோம். ஐயா வணக்கம் ஐயா, உங்க பேரு? வேலு. வேலு. கடை பேர் ஐயா? லட்சுமி கடை. லட்சுமி அம்மா கடை. கரெக்டா வந்து உங்க கடை எங்க இருக்கையா? சிக்கோல போஸ்ட் ஆபீஸ் வந்து வச்சிருந்தேன் ஒரு 20 வருஷமா. கட்டவே இப்ப வந்து பயிர் வச்சிருக்கீங்க. 1 வருஷமா மாத்திட்டீங்க? ஆமா, 1 வருஷம் மாத்திட்டேன். காலையில எந்த நேரம் வருவீங்க? காலையில 7:30 வருவாங்க, 8 மணி ஆட்டம் எடுத்து வைக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு 12 முடியும், ஒரு நாளைக்கு 1 மணி முடியும். 12-1 மணி ஆயிடும். எப்படி நீங்களும் உங்களும் சேர்ந்து? நான் ரெண்டே பேர் தான், பசங்களாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களும் தந்தினாங்க, நான் ரெண்டு பேர் தான்.
எவ்வளவு வருஷமா மொத்தமா கடை போட்டிருக்கீங்க? இது வந்து 25 வருஷமா போட்டிருக்கீங்க? 25 வருஷம் ஜூஸ் கடை இப்ப சுத்தம் கடை ஆரம்பிச்சுட்டு ஒரு 25 வருஷம் வருவாங்க கட்டுப்படி ஆகுதா? 6 ரூபாய்க்கு இப்ப குடுத்துட்டு இருக்காங்க. தோசை வந்து 15 ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க. இட்லியோட சைஸ் பாருங்க. இட்லி வந்து ஒரு வாரமா 1 ரூபாய் எட்டிருக்காங்க. 5 ரூபாய்க்கு தான் குடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹீரோவான இட்லில இருந்து போயிடலாம். நல்லா இருக்கு. தாளிப்புலாம் நல்லா தூக்கலாம் போட்டு தேங்காய் உடச்சு கல்ல எல்லாமே போட்டிருக்காங்க. செம்ம அளவுல டேஸ்ட் சூப்பரா இருக்கு. உரசக்கல்ல சட்டி அதான் நான் சொன்னேனே, ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே அப்படியே திக்கா கொடுத்துருக்காங்க. தண்ணியே மிக்ஸ் பண்ணலங்க. எப்படிதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதோ? நான் சாப்பிட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்துலயுமே சட்னி வந்து கண்டிப்பா தண்ணியா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அடுத்தது வந்து கார சட்னி தான். கார சட்னி வந்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. பச்சையா ராவா போட்டு அரைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அந்த தக்காளியோட புளிப்பு, வெங்காயம், அந்த வரமிளகாவோட காரம் இதெல்லாம் செம்மையா இருக்கு. கொத்தமல்லி போட்டிருக்காங்க, புதினா போடல, சாரி, கொத்தமல்லியில போட்டு அப்படியே அந்த மல்லியோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லாத வயசுல வந்து அவங்க தன்னம்பிக்கையோட வேலை செய்யறாங்க. மீன் குழம்பு ஊத்திட்டு வந்திருக்கேன், இட்லி கூட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. மீன் எல்லாம் நல்லா ஊறி இட்லியோட சாப்பிடவே சூப்பரா இருக்கு. ஆர சாரமா இருக்கு. இதுவுமே திக்கா தான் இருக்கு. இந்த கடையில வந்து தண்ணியா எதுவுமே இருக்காதா அப்படின்ற மாதிரி தண்ணி மட்டும் தான் இருக்கும். அடுத்தது முட்டை தோசைக்கு போயிடலாம். முட்டை தோசை வந்து 25 ரூபாய் குடுக்குறாங்க. அந்த சைஸ் பார்த்தோன்னே இது ஒரு தோசையே போதும், அதுக்கு மேல வேற எதுவுமே சாப்பிட வேணாம் அந்த அளவுக்கு குடுக்குறாங்க. சைஸ் அந்த திக்னஸுமே நல்லா திக்கா இருக்கு. 2 கரண்டி மாவு ஊத்தி போகுது, தோசை ஊத்துனாங்க. அப்படியே அதை பார்க்கும் போதே நான் ஸ்டாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான்டா அந்த தோசையே போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து முட்டை தோசையும் அந்த மீன் குழம்போட சாப்பிடலாம். மீன் குழம்பு இத அடே நல்லா நிரட்டி அடிக்கணும். அந்த புளிப்பு காரம் தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போது அப்படியே வேற லெவலா இருக்கு. என்னடா இது, என் டயட்டை இப்படி உடைக்கிறீங்க? காலங்காத்தால நான் சாலட் மட்டும் தான் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப மறுபடியும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பக்கம் வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வில்லிவாக்கம்க்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். வில்லிவாக்கம்ல வந்து இது வரைக்கும் நான் ரிவ்யூவே பண்ணது கிடையாது. இது வந்து இந்த பெருமையும் அந்த கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு தான் சேரும். கண்டிப்பா இது மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து போய் இது முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்டையும் போட பாக்குறேன். அப்பதான் வந்து கமெண்ட் பண்றவங்க இன்னும் ஆர்வமா எனக்கு சொல்லுவாங்க, சஜஷன் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து இட்லி எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி வடையும் நிறைய பேர் தனியா வாங்கிட்டு போறாங்க. இந்த வடையோட நம்ம கார சட்னி சாப்பிடலாம். இட்லி கொடுக்குற அதே விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வடையும் 6 ரூபாய். வடை செம்மையா இருக்குங்க.
மாறிடுச்சு. ஆனாலுமே அந்த கிறிஸ்பினஸ் போல இந்த கார சட்னியோட சாப்பிடும்போது அப்படியே வாயில அந்த காரம் வெடிக்குது, அந்த கிறிஸ்பினஸ் இதெல்லாம் அஜோயோ எப்படி இதை நான் சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. சாம்பார் வந்து அந்த டிஃபன் சாம்பார் தான் கொடுத்துருக்காங்க, சிறுபருப்புல பண்ணியிருக்காங்க, எல்லா காயும் போட்டிருக்காங்க, கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பாருமே நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே டேஸ்ட் செம்மையா இருக்கு. இப்படியெல்லாம் நல்ல வேலை இந்த கடை நான் என் வீட்டு பக்கத்துல இல்லை, இல்லைன்னா டெய்லியும் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாலட்டை விட்டுட்டு டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. மூணே மூணு ஐட்டம்ஸ் தான், இட்லி வடை பொங்கல் தோசை இது மாதிரிதான் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்னா மூணே மூணு தான் இருக்கு, வடை வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ்வலா கிடைக்கும். இது வந்து கண்டிப்பா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்தது. டேஸ்ட் குடுக்கறது பாத்தீங்கன்னா அந்த கார சட்னியும் தேங்காய் சட்னி தான் வேற லெவலா இருக்கு. இந்த எல்லா டிஃபனையுமே அடிச்சு தூக்கிடுது. டேஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டு, டேஸ்ட் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா நாலு விஷயம் எதிர்பார்த்து வரலாம், நான் வந்து கன்ஃபார்மா சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த தாத்தாவை ஏமாத்திட்டு போறாங்க, அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வயசுலயும் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து ஏமாத்துறது ரொம்ப பாகம். இது வந்து இதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஸ்பாட் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நானும் போய் ஈஸியா இருக்கும். ஆனா ஸ்பாட்டுக்கு சொல்றவங்க டீட்டெயிலா லேண்ட்மார்க்கோட சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்த வந்து சொன்னாரு கரெக்டா, லேண்ட்மார்க்லாம் சொன்னதுனால அதுவுமே நான் வந்து தேடிதான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes தேடி கண்டுபிடிச்சு வந்தேன். இதே மாதிரி டீட்டெயிலா சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் தேடி போறதோட நீங்க குடுக்கறது, நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பீங்க, அந்த இடத்தோட அருமை பெருமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இதோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. பாய்.